ட்ரேடிங் பல்ஸ் ஓடுகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, சென்சிபிள் டூலை பற்றி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ, அப்புறம் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து விர்ச்சுவல் ட்ரேடிங் உள்ள பேப்பர் ட்ரேடிங் எப்படி பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம இது ரியல் ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணுறது விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து ஒரு விர்ச்சுவல் ட்ரேடிங். ஓகே, ஃபஸ்ட்டு 7 டேஸ் வந்து ஃப்ரீ. நீங்கள் வந்து இப்போது அதை ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு சென்சிபிள் அடிங்க. ஓகே, சென்சிபிள் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி நம்ம வந்து உங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த பிளாட்ஃபார்ம் ப்ரோக்கரேஜ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து இது லாகின் பண்ணிங்கன்னா, இந்த டைரெக்டாக நான் லாகின் பண்ணிட்டேன், ஸோ அதனால் வந்து உள்ளே வந்துருச்சு. நீங்கள் லாகின் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும் எந்தெந்த ப்ரௌசர்லாம் எந்தெந்த ப்ரோக்கர்லாம் இதை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு விஷயத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், அலைஸ் ப்ளூ, ஜீரோதா, அப்புறம் வந்து ஃபைவ் ஃபைக்ஸா, ஸோ இவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 7 டேஸ் வந்து ட்ரையல், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மந்த்லி பே பண்ணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். பில்ட் பண்ணியிருக்கோன்ல 22,000 கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன், 21,000 புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்கேன், 22,500 கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே நான் பை பண்ணியிருக்கணும், செல் பண்ணிட்டேன், ஸோ அதனால் தான் நெகட்டிவ் காமிக்குது, இல்லாட்ட எல்லாமே ஃபாஸ்ட் காமிக்கும். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2,791. ஓகே, ஸோ ஆக்சுவலி இதை நான் பை பண்ணியிருக்கணும், நான் ஓகே பை பண்ணியிருந்திருக்கணும். ஆக்சுவலி கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன் பட் செல் பண்ணிட்டேன். ஓகே, எனிவே ஜஸ்ட் ஒரு பேப்பர் ட்ரேடிங் வந்துடுறேன், ஒரு விர்ச்சுவல் ட்ரேடிங். இது வந்து இப்போ கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,791. இதை வந்து நம்ம என்ன பண்ணலன்னா, நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் சொல்கிறேன், எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. ஓகே, அதாவது நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேட்க, நீங்கள் ட்ரையல் வெர்ஷனாக இல்லை வந்து நீங்கள் ட்ரையல் வெர்ஷன் ஓகேவான்னு கேட்கும். 7 டேஸ் நீங்கள் ஓகேன்னு கொடுத்துக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவோம், ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போது இதை மாதிரி வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பார்த்துக்க விர்ச்சுவல் ட்ரேடு வித்தவுட் ரியல் மணி. ஓகே, நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிக்கணும். போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணணும். ஸோ நான் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு நீங்கள் க்ரியேட் ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்தோன்னே க்ரியேட் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அது கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிக்கணும். போர்ட்ஃபோலியோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, நிஃப்டி உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். நிஃப்டி, ஓகே, நிஃப்டி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓகே, இந்த பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ நிஃப்டி, இப்போ நிஃப்டி கரண்ட் பொசிஷன் என்ன, நிஃப்டியோட கரண்ட் பொசிஷன் 11,405. ஓகே, 11,405. நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் செக் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுற முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணணும் இல்லையா. ஓகே, அடுத்த வாரத்துக்கு அது 27ஆம் தேதி எக்ஸ்பிரி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது எங்கே இருக்குது? இப்போது 11,400 ரன் ஆகிட்ருக்கு இல்லையா, 11,400 அடுத்த மணி. ஸோ அதுக்கப்புறம் 11,500. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம். இப்போ வந்து ஆர்டர், ஓகே, நம்ம இங்கே வந்து இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் நேம் கூட வச்சுக்கலாம். ஓகே, நேம் வச்சுக்கலாம், ஸ்போர்ட் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. அப்போ ஸ்ட்ராட்டஜி நிஃப்டி ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா ஆர்டர். ஓகே, நான் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் கால் ஆப்ஷன் ஓகே, கால் ஆப்ஷனில் நான் வந்து பை பண்ணுறேன், பை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து புட் ஆப்ஷன் போகிறேன். புட் ஆப்ஷனில் அதாவது என்னென்னா, புட் ஆப்ஷனில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் 11,200 போகாது, இப்போ 11,400 இருக்குது. ஓகே, இந்த எக்ஸ்பிரி வந்து 11,000. ஓகே, இதை வந்து நம்ம வந்து செல் பண்ணுறோம், புட் ஆப்ஷன் வந்து
செல் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா, இது கால் ஆப்ஷன். ஸோ அவுட்டோ மணியில் நான் ஒரு இது எடுக்கணும். அவுட்டோ மணியில் வந்து 11,500, 11,600 ஆப்ஷனில் போனால் ஓகே செல் பண்ணுறேன். புட் ஆப்ஷன் பதினோரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இல்லை, ஸோ அதனால் வந்து நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, பதினோராயிரத்தி அறநூறு. ஸோ அதில் ஓப்பனர்ஸ் எங்கே அதிகமாக இருக்கா அதை பார்த்து நான் வந்து பை, அதை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணோம். ஓகே, 11,100 கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, 11,100 கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். 11,200 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். 11,400 கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் ப்ரைஸு, ஆக்சுவல் ப்ரைஸ் பை பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை அனலைஸ் பண்ணணும். இது நமக்கு எவ்வளோ தூரம் வந்து ப்ராஃபிட் கொடுக்குங்கிற விஷயத்தை வந்து நம்ம அனலைஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு கால் ஆப்ஷன், ரெண்டு கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஒரு கால் ஆப்ஷன் பை, ஒரு கால் ஆப்ஷன் செல், ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கு. இது வந்து நமக்கு எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இருக்கு இல்லையா, இது அனலைஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனலைஸ் பண்ணி காமிக்கும். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன் எக்ஸ்பிரி டே, எக்ஸ்பிரி அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குங்கிற விஷயத்த வந்து இது அனலைஸ் பண்ணி சொல்லிடும். இப்போ கரண்ட்டாக 172 ப்ராஃபிட் இருக்குது. அதாவது வந்து 12,548 ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு மார்ஜின் தேவை வந்து 1.5, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா உங்களுக்கு தேவை. ஓகே, மார்ஜின் வந்து 1.5 லட்சம் ரூபா தேவை. ஸோ இன்னொரு ஆறு செஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ எக்ஸ்பிரி அன்னைக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ லாஸ் வரும்ங்கிற விஷயத்தை வந்து நமக்கு வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 12,500 கிடைக்கும். லாஸ் வந்து அன்லிமிட்டட். ஏன்னா வந்து நம் செல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ செல் வந்து ரைட்டர் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா இருக்குது, நீங்கள் பை பண்ணுறீங்க, கால் ஆப்ஷன் பை பண்ணுறீங்க இல்லை புட் ஆப்ஷன் பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து அந்த 10 ரூபா தான். பட் வந்து நீங்கள் செல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 10 ரூபா செல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 100 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு லாஸ் 90 ரூபா. ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் லாஸ் அன்லிமிட்டட்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். இது வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நிறைய ஃப்ரேம் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம பொசிஷன் நம்ம எப்படி எடுக்கிறது. ஓகே, இந்த டயத்தில் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கலாம், புட் ஆப்ஷன் அது எப்படி எடுக்கிறது, அடுத்த மணியில் எந்த கால் ஆப்ஷன் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது, கால் ஆப்ஷன் எடுக்கிறதா புட் ஆப்ஷன் எடுக்கிறதா இல்லை அப்புறம் இந்த மணி அடுத்த மணி. ஸோ எப்படி நம்ம பொசிஷன் எடுத்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறதுங்க விஷயத்தை வந்து இவங்க வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கால் நீங்கள் கிளிக்கணும்னா பைக்கால் என்ன சொல்கிறாங்கன்னா, 11,400 கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணால் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓதுனோம். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் அன்லிமிட்டட், லாஸ் அன்லிமிட்டட். ஓகே, செல் புட் ஆப்ஷன், அதாவது ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டு. ஓகே, இது ரெடிமேடு, அதாவது ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். 11,400 வந்து புட் ஆப்ஷன் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 4,725 ரூபா கிடைக்கும். பட் உங்களுக்கு கேபிட்டல் ரெக்கார்டு வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா உங்களுக்கு தேவை. அதே வந்து புல் கால் ஸ்ப்ரெட் வந்து அது என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, 11,400 கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணுறாங்க, 11,600 கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குன்னா 7,058 ரூபா கிடைக்கும். இப்போ கரண்ட் ப்ராஃபிட் வந்து 626 ரூபாவில் இருக்குது. ஓகே, இதை வந்து புல் புட் ஸ்ப்ரெட்டு,
ஓகே. இது என்ன பண்ணுறாங்கன்னா 11400 வந்து காலா புட் ஆப்ஷன் செல் பண்ணுறாங்க, 11200 புட் ஆப்ஷனையும் செல் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் ஆன் எக்ஸ்பிரி அன்னைக்கு டோட்டல் உங்களுக்கு வந்து 1928 உங்களுக்கு வரும். உங்களுக்கு கேபிட்டல் வந்து 69000 உங்களுக்கு வேணும். இது வந்து ஒரு லாட்னால உங்களுக்கு ரெண்டு லாட் மூணு லாட்னா அது தகுந்த மாதிரியான இதாகும். இப்போ வந்து ஸ்கால் ரேசியோ பேக் ஸ்ப்ரெட், ஸோ இதில் ரெடிமேடு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் அன்லிமிட்டட், லாஸும் அன்லிமிட்டட். இது உங்களுக்கு தேவை வந்து 175000 ரூபா உங்களுக்கு வேணும். ஸோ கரண்ட் வந்து 3449 ரூபாவில் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ இதை மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, பட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃப்ரேம் பண்ணது இப்போதைக்கு 195 ரூபாவில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவு வந்து எவ்வளவு வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம அதே வந்து அனலைஸ் பண்ண சொல்லுறோம். ஓகே, ஸோ இவ்வளோ நிஃப்டி வந்து நம்ம காமிச்சிருக்கேன். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 439 ரூபாவில் இருக்குது. இது வந்து 12,558 ரூபா கிடைக்கும் எக்ஸ்பீரியன் இன்றைக்கி. ஓகே, ப்ராபபிலிட்டி 30% சொல்லியிருக்காங்க ப்ராபபிலிட்டி. ஸோ இதை மாதிரி அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டு இது வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அது வந்து நிஃப்டி வந்து 32 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து 3443 ரூபாவில் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, ஏன்னா நான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து 22500 கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கணும், நான் அதை வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ கம்மியாக வந்து ப்ராஃபிட், இல்லையா வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டி பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் என்ன பை பண்ணியிருந்திருக்கணும், நான் வந்து செல் பண்ணிட்டேன். பை பண்ணதான் பட் செல் பண்ணிட்டேன். ஸோ வந்து 1500 ரூபா லாஸில் காமிக்கிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்கள் டோட்டலாக வந்து 3432 ரூபா ப்ராஃபிட் வரும். இதுவும் ப்ராஃபிட், இதுவும் ப்ராஃபிட். அதை வந்து நம்ம இப்படி தான் வந்து என்ன பண்ணோம், ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இப்படி தான் வந்து பொசிஷன் எடுக்கணும். அதே வந்து நீங்கள் ஒரே கேட்டகரியாக போகக்கூடாது. இப்போ வந்து ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்கன்னா ரெண்டு தடவை புட் ஆப்ஷன் செல் பண்ணக்கூடாது. ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணும். ஸோ அதே மாதிரி அதாவது மூணு கேட்டகரியிலும் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். அதாவது இந்த மணி, அடுத்த மணி, அவுட் த மணின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூணு கேட்டகரியிலையும் நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் எடுத்தால் தான் உங்களுக்கு லாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1500 ரூபா லாஸ் காமிக்குது, பட் வந்து டோட்டல் ப்ராஃபிட் வரும்போது இந்த 1500 ரூபா காணாமல் போச்சு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்கணும். பொசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். இங்கே வந்து நான் வந்து பை பண்ணியிருந்துருக்கணும், பட் செல் பண்ணனால ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைமில் இதை மாதிரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 1500 ரூபா லாஸ், பட் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இந்த ப்ராஃபிட் வந்து இந்த லாஸ் வந்து உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடும். ஓகே, சில சமயம் உங்களுக்கு வந்து இதாக போயிட்டுருக்குன்னா சடனாக நீங்கள் வந்து இது எக்ஸிட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி கரண்டாக எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, பேங்க் நிஃப்டி 22326 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து பை பண்ணியிருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லதாக இருந்திருக்கும், இன்னும் நல்லபடியாக ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அதனை பை பண்ணாதனால ப்ராஃபிட் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் நெகட்டிவில் போயிட்டே இருக்குது. மித்தபடி வந்து அது பாசிட்டிவ் தான். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவு வந்து இந்த ரெண்டும் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ப்ராஃபிட்டில் இருக்குது, இது மட்டும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ டோட்டல் வந்து 52 ரூபா 50 பைசா வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. அதனால் இந்த லாஸ் இருந்தாலும் இதோட ப்ராஃபிட்னால இந்த லாஸ் காணாமல் போயிடுச்சு. ஸோ ஓவராலாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்து நம்ம வந்து ரியல் டைமில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரியல் டைமில் எப்படி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ நிறைய பேர் தெரியாமல் இருந்தீங்கன்னா ஒரே சைடாக போகாதீங்க, புட் ஆப்ஷன் போகாதீங்க. அதாவது சில மூணு செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சைடு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடு மூவ் ஆகும். ஸோ அது கால்குலேட் பண்ணி நம்ம எடுக்கணும். அதே வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். லாஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி சென்சிபிள் வந்து ஒரு டூல் இருக்குது. நீங்கள் வந்து ஜீரோதா, அலைஸ் ப்ளூ, இல்லை வந்து பைவேஸ், அது மாதிரி நிறைய ஒரு 6-7 ப்ரோக்கரேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் 7 டேஸ் ஃப்ரீ. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, நீங்கள் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சாட்டர்டே சார் நீங்கள் அனலைஸ் பண்ணி மண்டே உடனே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் பேப்பர் ட்ரேடிங். ஸோ இவ்வளோ தாங்க சென்சிபிள். போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறோம், ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி இருந்தானா நீங்கள் ஆர்டர் வந்து
ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா ஆன் எக்ஸ்பிரி டேக்கு வந்து எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும், எவ்வளோ லாஸ் வரும் விஷயத்தை வந்து இதை அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது விஷயத்தை முதலே வந்து ஒரு டூல் அனலைஸ் பண்ணி கொடுத்தவங்க நல்லது இல்லையா? ஸோ அதுதான் அந்த சென்சிபிள் டூல், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். நிறைய டூல் வச்சுருக்காங்க சென்சிபிள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.